இது பற்றிய விவரங்களை மூத்த பத்திரிகையாளர் பிரியனிடம் கேட்கலாம். மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக தேமுதிக அதிமுக இடையே இந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது, இது பற்றிய உங்களுடைய பார்வை. இல்ல, அடிப்படையில பாத்தீங்கன்னா வந்து 2016 இருந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட தான் தேமுதிக கூட்டணியில் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா 2016 அப்புறம் பாத்தீங்கன்னா தேமுதிக பெரிய அளவுக்கு எல்லாம் வெற்றி பெறலன்றதும் ஒரு ஃபேக்டான யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். 2021 தேர்தலில் மட்டும் அவங்க வந்து அமமுகவோட கூட்டணி சேர்ந்து போட்டி போட்டாங்க. ஸோ அந்த கட்சி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி பெறாத சூழல்ல சமீபத்தில் பிரேமலதா அவர்கள் வந்து சொன்னாங்க, 14 இடங்கள் அப்படின்னு 14 இடங்கள் பிளஸ் ராஜ்யசபா கொடுக்குற கட்சியோட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம்னாங்க. அப்புறம் அவங்களே அதை மாத்தின்ட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற சூழலில் அவங்களுக்கு பாஜக அல்லது அதிமுக ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இப்போ அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தும்போது அவங்க கேட்குற தொகுதிகளை கொடுப்பாங்களா இல்லையா, அவங்க 4 தொகுதிகளோ 5 தொகுதிகளோ எந்த தொகுதியில் கேட்டாலுமே அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, கடந்த தேர்தலில் வந்து 0.42% தான் அவங்க வந்து வாங்கினாங்க ஓட்டு. அதனால் இந்த தேர்தலில் அவங்களோட செல்வாக்கு என்னன்றது ஒரு முக்கியமான கேள்விக்குறியா இருக்கு. அதனால் தேமுதிக எதிர்பார்க்குற சீட்டுகளை வந்து அதிமுக கொடுக்குமா, சீட்டு மட்டுமில்லை வேறு பல விஷயங்களும் அதில் அடங்கிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால இந்த பேச்சுவார்த்தைன்றது வந்து நம்ம ஃபைனலாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேமுதிக வந்து பாஜகவோடையும் நாளைக்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவர்களுடைய டிமாண்டை வந்து ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு அதிமுக இருக்குமான்றது எனக்கு சந்தேகமான ஒரு விஷயமா இருக்கு. அவர்கள் வந்து அதிகபட்சமாக 2 சீட் கொடுக்கறதான் அதிமுக தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. இவர்கள் 4 அல்லது 5 அல்லது 6 கேட்டா கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால இந்த பேச்சுவார்த்தை இது ஒரு முதல்கட்ட, நமக்கு தெரிஞ்ச வெளியில வெளிப்படையாக நடக்கிற முதல்கட்ட பேச்சுவார்த்தை. இது இன்னும் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் போகும். இன்னும் அவர்கள் பாஜகவோடையும் வந்து தேமுதிக பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள், பின்னணியில பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஸோ இது வந்து ஒரு ஆரம்பம் தான், இது வந்து முடிவல்ல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். தேமுதிக கேட்கிற சீட்டை வந்து அதிமுகவும் கொடுக்க முடியாது, பாஜகவும் கொடுக்க முடியாது. அதனால அல்டிமேட்டா கடைசியில என்ன அது முடிவு கூறும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தேமுதிக அதிமுக இடையே தற்போது இந்த பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தேமுதிக எதிர்பார்க்கிற சீட் வந்து அதிமுக கொடுக்க முடியாது என்று தாங்களே தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட சூழலில் இந்த கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, அதாவது என்னை பொறுத்த மட்டும் இந்த அதிமுகவோட தேமுதிக சேர்ந்தாலுமே வந்து சேர்ந்து நின்று எலெக்ஷன் சந்திச்சா கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப ரொம்ப குறைவான விஷயம்தான். இந்த ஒரு பலமான ஒரு கூட்டணியை அமைத்தாலே தவிர பாஜக அதிமுக தேமுதிக பாமக அப்புறம் இருக்கிற 2019 இருக்க அமைச்ச ஒரு கூட்டணி மீண்டும் அமைந்தால் திமுக அணிக்கு சில தொகுதிகளில் கடுமையான போட்டியை கொடுக்கலாமே தவிர அதிமுகவும் பாஜகவும் பிரிந்திருக்கிற அந்த சூழல்ல வந்து அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக தேர்தலில் சந்தித்தால் அவர்கள் கூட தேமுதிக பாமக யார் எந்த எப்படி இணைந்தாலுமே கூட இவர்கள் திமுக அணிக்கு ஒரு கடுமையான போட்டியை கொடுக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.